ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹலோ எல்லாருமே, வணக்கம். நான் தான் உங்கள் நோன் அன்னோன் ரைடர் ராதேஷ். அண்ட் இதுதான் வந்து ஜோ. எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் போன வீடியோ போட்டிருந்தேன், எல்லாருக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எனக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கே வந்து கிட்டத்தட்ட 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பூஸ்டப்லேயே வந்து நான் இந்த வீடியோவும் சேர்த்து பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் சி இந்த வீடியோ. அண்ட் என் பைக்கை காணாம பார்த்தீங்களா, நான் எங்கே நிப்பாட்டி வச்சுக்கேன் தெரியுமா? வாங்க. என்னடா வீட்டுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கேன். என்னடா வீட்டுக்குள்ளே வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு ரொம்ப பொறுமாதிரி பார்க்காதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கீழ் வீட்டில் வந்து யாருமே வரல இன்னும். ஸோ அதனால தான் நான் என் பைக் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து லாக்டவுன், நான் இருக்கிறது ரெட் ஜோன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ரெட் ஜோனில் தான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ், சொன்ன மாதிரி வண்டி பார்த்தாச்சு அண்ட் கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். எஸ். ஸோ க்வெஸ்சன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்கும் லைனாக படிக்கிறேன் அப்படியே. மேடவாக்கம் கிட்டே இருக்கீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ, நான் வந்து மேடவாக்கம் பக்கத்தில் தான் இருக்கேன். அண்டு வாழ்த்துக்கள் ப்ரோ. வைப்ரேஷன்ஸ் இருக்கா? எஸ். இந்த கேள்வியே வந்து என்கிட்ட ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க. வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, பட் ரொம்ப ஆக்வர்டாக இல்லை. தனியாக ஒரு இடத்துல ஃபீல் ஆகுது, இன்னொரு இடத்துல ஃபீல் ஆகலை, அப்படிலாம் கிடையாது. ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நல்லது. அண்டு ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் 310cc வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு கன்ஃபார்மாக வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். மேனேஜபிள் தான், ரொம்ப ரொம்பலாம் இருக்காது, மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இந்த கேள்வியை கேட்டது பார்த்திங்களா மஞ்சுளா வி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைக் கார்த்திக் கேட்டிருக்காரு. பைக் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறோம் ப்ரோ. நான் வந்து இப்போ வண்டி எடுத்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 79.2 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னால் ரிவ்யூ கொடுத்து அப்புறம் அது தப்பாயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இன்னும் அதுக்கு போல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் போல. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத, வண்டியில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து கீ தான் ப்ரோ. இந்த கீ பாருங்களேன், கீ ஃபோக்கஸ்ச்சா. இந்த கீ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி கொடுக்காம கேடிஎம் சீரீஸில் வந்து கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த கீ. நான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். கீ வந்து பார்க்கறதுக்கு ஏதோ எங்கள் அம்மாவோட ஜூபிட்டர் கீ கூட இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கீயே சூப்பராக இருக்கும். ஸோ கீ மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சைட் மிரர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த சைட் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கே உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இங்கே பிடிச்சி தள்ளனா. பட் இங்கே இந்த இடத்துல பிடிச்சி தள்ளனா கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் ஆகுது. அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும் போது லைக் நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நான் சொல்கிறதுல ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அவ்வளோதான் ப்ரோ. நான் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வண்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கூடி சீக்கிரம் போடுறேன் ப்ரோ. வெயிட் எப்படி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கா? அப்புறம் உங்கள் வெயிட் என்ன? ஸோ என் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காரு. என் வெயிட் வந்து 65 ப்ரோ. அண்டு எஸ் ப்ரோ, பைக் வந்து வெயிட் தான். போன BS4லேருந்து BS6க்கு வந்து 4 kgs வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பைக்கு வந்து வெயிட் வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது ப்ரோ. பைக்கை வந்து நீங்கள் நிப்பாட்டினா ஜீரோ மாதிரி தெரியும். பட் என்ன அப்படின்னா அதாவது சைட் ஸ்டாண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிமித்தும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். மற்றபடி வந்து தள்ளும் போது ஃபீல் கண்டிப்பாக தெரியும் ப்ரோ.
பட் உக்காந்துட்டீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு அப்படியே குழந்த மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க எப்படி வேணா ஃபிளிக்கபிள் ஓட்டும் போது செம்ம ஃபிளிக்கா இருக்கும். அண்ட் நீங்க அதான் ப்ரோ எடுத்து நிப்பாட்ட வைக்கிறது தான் ப்ரோ ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டா தெரியும், கஷ்டமா கூட இல்லை வெயிட்டா தெரியும் அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்வி யார் கேட்டிருக்கேன்னா ஆஷிக் ஜேஆர் கேட்டிருந்தாரு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ கேள்வி கேட்டதுக்கு. அப்புறம் வந்து அஜித்குமார் ப்ரோ வந்து ப்ரைஸ் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240,000 வரும் ப்ரோ. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 275,000 கிட்ட வரும். அது வந்து ஒரு ஒரு பிளேஸ்க்கு ஒரு ஒரு ஷோரூம் தகுந்த மாதிரி மாறும். ஸோ நான் வந்து எடுத்தது வந்து 270,000 எடுத்து கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கு, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு எனக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 270,000 வரும் ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரோ டாப் ஸ்பீட் இன் அர்பன் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து அர்பன் மோடில் அண்ட் ரெயின் மோடில் வந்து டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 130 தான் ப்ரோ போகும். ஏன்னா அதுக்கப்புறம் லாக் போட்டு வச்சுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ராக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து அன்லாக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸில் தான் பண்ணுறேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மோட் வந்து அன்லாக் பண்ணோன்னா நான் மொத்தமாக ரெண்டுத்துலேயுமே சேர்த்து வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணிடுறேன் ப்ரோ. அடுத்து இந்த கேள்வி கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய ராஜேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டிரைவ் சேஸ் மீடியா என்டர்டெய்னர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா ப்ரோ R15 KTM RCலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக், ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இது வந்து எதுக்கு சொல்லியிருந்தாருன்னா நான் ஆக்சுவலாக வண்டியை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும் போது சொல்லியிருந்தேன் சீட்டிங் பொசிஷன் வந்து R15 அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ. அதுக்கு வந்து இது தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா சாரி. நான் வந்து எப்படி எந்த இதில் சொன்னேன்னா லைக் பார்த்தீங்கன்னா R15 KTM அந்த சீரீஸ்லாம் வந்து RC சீரீஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரோ இதுலேருந்து. அது வந்து எப்படின்னா லைக் அதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, அது வந்து அக்ரெசிவ் பொசிஷனில் இருந்தாலும் அது நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அண்டு இது வந்து ரொம்ப குனிகிற அளவுக்கு இப்படி வந்து வராது ப்ரோ. ஸோ அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் RC R15லாம் ஓட்டியிருக்கேன், அது வந்து இதோட அக்ரெசிவாக தான் இருக்கும், அதனால நான் சொன்னேன். நைஸ் ப்ரோ. எந்த ஷோரூம் நான் எடுத்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் டிவிஎஸ் மேடவாக்கம்ல எடுத்தேன் ப்ரோ. இந்த கேள்வி கமல் தேவ் கேட்டிருக்காரு. ஸோ கௌதம் சத்யா அவர் வந்து கேட்டிருக்காரு ஒய் நாட் டைட்டானியம் பிளாக் அப்படின்னு கேட்டிருக்காரு. எஸ் ப்ரோ, நான் வந்து ஏன் டைட்டானியம் பிளாக் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் போகும்போது அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்காதோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய ஸ்டிக்கரிங்க அது இதுன்னு போட்டிருந்தது ப்ரோ. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இங்கே டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் வந்தது ப்ரோ. கிளாசி ஃபினிஷ்னா அப்புறமா ஸ்க்ராச் ஆகிடும். ஸோ அந்த ஸ்க்ராச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே எனக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் வந்து இந்த கலர் எடுத்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டுக்காட்டி பெனிகலே அந்த மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த கலர் எடுத்தேன். அண்ட் பின்னாடி லைட்டு கூட ஒரே மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்டாக இல்லை ஒரு டுக்காட்டி பெனிகல் 10% வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி இதை எடுத்தேன் ப்ரோ. அண்ட் அப்புறம் வந்து பேஸ் ப்ரோ சரங் அஜித் கேட்டிருக்காரு ப்ரோ வென் யூ புக் த பைக். நான் வந்து பைக் புக் பண்ணது வந்து ஃபெப்ரவரி புக் பண்ணேன் ப்ரோ. என் பர்த்டே எனக்கு புக் பண்ணேன், நான் 4 months வெயிட் பண்ணி இப்போ தான் எடுத்திருக்கேன். ஆமாம் ப்ரோ, புக்கிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுங்க, உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா வெயிட் பண்ணி எடுங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நான் ஃபீலே பண்ணதில்லை பைக் ஓட்டினதுலேருந்து, அந்த மாதிரி இருக்குது பைக்கு. ஸோ வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணியே எடுங்க ப்ரோ. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அண்டு பைக்கை பற்றி நான் கூடிய சீக்கிரம் வந்து நிறைய ரைட்ஸ் போவேன் அண்ட் பைக்கை பற்றி நிறைய வீடியோ போடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் போன வீடியோ கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்யூ. நான் சேஃபாக தான் ஓட்டுவேன் அண்டு கூடிய சீக்கிரம் வந்து ரைடிங் மோட்ஸ் பற்றி அண்ட் TFT டிஸ்பிளே பற்றிலாம் வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க, கூடிய சீக்கிரம் நான் போட்டுடுறேன். அண்டு அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பாய் பாய். போதும் இல்லை பேசுனது, வேறு எதாவது விட்டுறேன்னா நான் இது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம்.
பண்ணுங்கள்.